நம்ம நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு ஷீரடி சாய்பாபாவை வணங்கும் முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த கலியுகத்தில் கூப்பிட்ட குரலுக்கு உடனே என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு மகான் யாருன்னா ஷீரடி சாய்பாபா தான். இது வந்து எப்படின்னா நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு இப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும், பாபாவுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு ஷீரடி சாய்பாபாவை வணங்கும் முறை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, தான தர்மங்கள் செய்யுங்க, குறிப்பாக ஜீவராசிகளுக்கு, இந்த ஆடு மாடு கோழி காக்கா இது மாதிரி ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ஒரு மனிதாபிமானம், ஒரு புண்ணியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு பாபா நான் வழக்கமாக சொல்கிறது தான். இந்த கலியுகத்தில் கூப்பிட்ட குரலுக்கு உடனே என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு மகான் யாருன்னா ஷீரடி சாய்பாபா தான். நிறைய கோயில்கள் இருக்குது. நம்ம நினச்ச காரியம் நடக்கிறதுக்காக பல விஷயங்கள் இருக்குது பாபா கிட்ட. நான் அதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ இதை சொல்லுவோம். எப்படின்னா பாபாவுக்கு வந்து வஸ்திரம் கொடுக்கலாம். வஸ்திரம்னா பாபாவுக்கு துணி வாங்கி கொடுக்கலாம். பாபா உங்கள் வீட்டு பக்கத்தில் பாபா கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு என்ன பண்ணுங்கள், வந்து நீங்கள் ஒரு நல்ல, அதாவது அந்த பாபாக்குனே வஸ்திரம் கோயில்லேயே விற்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த இது சொல்லுவாங்களே சால்வன் சொல்லி ஃபங்க்ஷனெல்லாம் நமக்கு போட்டு விடுவாங்க பாருங்க, அந்த அரசியல்வாதிகள்லாம் பயன்படுத்தக்கூடியது, அதுவும் வாங்கி கொடுக்கலாம். அது வாங்கினாலும் பாபாவுக்கு அதை போட்டு பின் பண்ண முடியும், அது வஸ்திரம். ஏன்னா பாபாக்குனே இருக்கக்கூடியன்னு பார்த்தா இங்கே அது தான். அது இன்னும் கலர் கலர் துணியெல்லாம் வடநாட்டில் தான் அதிகம். நம்ம இடத்துல அந்த மாதிரி கிடைக்கலங்கிறதான் இருக்குது. சில இடங்களில் சிட்டியில் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஷால்வை ஒன்று வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க போட்டுக்குவாங்க. இல்லை அதே கோயில்லையே ட்ரெஸ்ஸு விற்பாங்க, அதை வாங்கி கொடுங்க. இது வந்து எப்படின்னா நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு. இது கூட சேர்ந்து, கூட இது தனியாக செய்யக்கூடாது, இது கூட சேர்ந்து புஷ்பாஞ்சலி, அதாவது பாபாவுக்கு வந்து புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணணும். அல்லது உதிரி புஷ்பங்கள் வாங்கி கொடுக்கலாம், நிறைய ரோஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி உதிரி புஷ்பங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் பண்ணால் நீங்கள் நினச்ச காரியத்தை நினைக்கிறதுக்கு இது ஒரு சின்ன தெய்வ பரிகாரம்னு சொல்லுவோம். இதை பண்ணிவிட்டு ஒரு பிரசாதம், பொதுவாக பாபா கோயில பற்றி எல்லாருக்கும் தெரியும், நாம் போனோம்னா ஒரு பிஸ்கெட்டாவது நம்ம கொடுப்பாங்க. பாபாவுடைய கொள்கை என்னென்னா யார் அவரை பார்க்க வந்தாலும் வெறும் வயத்தோடு போகக்கூடாது. அதனால தான் எல்லா பாபா கோயிலையும் அன்னதானம் மிக முக்கியமாக இருக்கும். அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம், இல்லைன்னா ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா அது சாமிகிட்ட வச்சு வரவங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க அதை. அல்லது வேலைக்கிழமைனா நீங்கள் வீட்டில் பிரசாதம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம். இதை மாதிரி விஷயங்கள் செய்தீங்கன்னா பாபாவுடைய மனசில் இடம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கலியுகத்தில் பாபா நமக்கு கேட்டதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான மகான். நான் சொன்னதை செய்யுங்க, செய்து இது வேலைக்கிழமை தான் செய்யணும்லாம் கிடையாது, என்றைக்கு வேணாலும் செய்யலாம். வேலைக்கிழமைன்றது பாபாவுக்கு உகந்த நாள், பாபாவுக்கு உகந்த நாள்ன்றதை விட குருமார்களுக்கு உகந்த நாள் அன்னைக்கு, அதனால தான் அது அப்படி வந்துடுது. என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு சௌரியப்பட்ட அன்றைக்கி செய்யுங்க. அதேமாதிரி போனோம் வந்தோன்னு இருக்காதிங்க. பாபா கோயில் போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காருங்க, கொஞ்சம் நேரம் கண்ணை முடிவு தியானம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வெளியில் வாங்க. முடிஞ்ச மட்டும் என்ன நினச்சி கும்பிடுமோ கும்பிடுங்க, நேரம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் இப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும், பாபாவுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339358166